அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விட்டமின் டி. விட்டமின் டி அப்படின்னாவே கால்சியம் பாஸ்பரஸ் எப்படி நம்ம எலும்புக்கு வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்குதோ அதே மாதிரி விட்டமின் டியும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இந்த விட்டமின் டி வந்து நம்ம உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது, இருதய பிரச்சனைகளை தடுக்கக்கூடியது, மிகப்பெரிய புற்றுநோய்களை தடுக்கக்கூடியது, ஏன் உயிருக்கு ஆபத்து வராமல் தடுக்கக்கூடிய ஒரு விட்டமின் அப்படின்னு சொன்னால் நம்மளால் கண்டிப்பாக நம்ப முடியாது. ஆனால் அதுதான் உண்மை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல எலும்பு இல்லாமல் 30 இடங்களில் அந்த விட்டமின் வந்து டைரெக்டாக விட்டமின் டி வந்து கான்டாக்டில் அந்த ஜீன்ஸ் மூலமாக ஒர்க் பண்ணுது. அதுவும் 200 ஜீன்களை வந்து அது கண்ட்ரோல் பண்ணுது. இதில் வந்து அறிவியல் ஆய்வுகள், இப்போ ரீசெண்டாக வந்த அறிவியல் ஆய்வுகள் என்ன சொல்கிறதுன்னா, விட்டமின் டி கொடுப்பதால் வந்து வயதானவர்கள் நிறைய பேர் கீழே விழுகிறது, நரம்பு தளர்ச்சி இல்லாமல் கீழே விழுகிறத தடுக்குது, மார்ட்டாலிட்டி ரேட் உயிர் ஆபத்தாகக்கூடிய பிரச்சனைகளே அது தடுக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. முக்கியமாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்காக டேப்லெட் ஜிங்கோட சேர்த்து நம்ம அந்த தாது பொருளோடு சேர்த்து விட்டமினை நம்ம வந்து மாத்திரையாக கொடுத்தோம். ஸோ இது அந்த அளவுக்கு முக்கியம். ஸோ அந்த எலும்புகள் இல்லாமல் உயிருக்கு ஆபத்தாகக்கூடிய நிலைமையே வந்து தடுக்கக்கூடியதுதான் இந்த விட்டமின் டி. விட்டமின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் அப்படின்னா வைட்டல் அமைன்ஸ். கண்டிப்பாக அது நம்ம உணவு முறையிலிருந்து எசென்ஷியல் ஃபுட்டு, நம்ம உடம்புல தயாரிக்காது, அதை நம்ம உணவு மூலமாக தான் எடுத்துக்க முடியாது, அதுதான் விட்டமின். விட்டமின் ABCDEK அப்படின்னு இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விட்டமின் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு ஒரு விட்டமினும் வந்து ஒரு பொருட்கள் இருக்குது. ஆனால் விட்டமின் டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்கள், நம்ம எடுத்துக்கிற உணவுப் பொருட்கள் வெஜ் ஆகட்டும் நான்வெஜ் ஆகட்டும் அதில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அந்த விட்டமின் டி மட்டும்தான் உடம்பிலேயே விட்டமினாக இருந்தும் உடம்பிலேயே உற்பத்தியாகக்கூடிய ஒரு விட்டமின். தோலில், அது சாதாரண தோலில் கொழுப்புகளிலிருந்து ஃபார்ம் ஆகுது. சன்லைட் எக்ஸ்போஸ் ஆகிறப்போ அல்ட்ரா வயலட் பி ரேஸ் மேலே ஸ்கின்ல பட்டு ஃபார்ம் ஆகுது. அதனால தான் இது ரொம்ப முக்கியம். இப்போ ரீசெண்டான காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அந்த சன் எக்ஸ்போஷர் குறைந்து விட்டது, நம்மளோட ஆக்டிவிட்டி குறைஞ்சிருச்சு. அப்படியே சனில் எக்ஸ்போஷர் ஆனாலும் நம்ம டைரெக்டாக அடிக்கி வெட்டால் ரொம்ப நேரம் எக்ஸ்போஸ் ஆகுதுல. இதனால தான் இப்போ விட்டமின் டி குறைபாடு அதிகமாக வருகிறது. இதை வந்து மருத்துவர்களாகிய நாம் நிறையா பேர்த்த பார்க்குறோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வலியுடன், உடம்பு வலியுட ரொம்ப சோர்வாக, மென்டலாக வந்து டிப்ரெஸ்டாக வர்றாங்க. நிறையா பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் எல்லாம் நல்லா இருக்குது. விட்டமின் டி செக் பண்ணி பார்த்தோம்னா மிகவும் குறைவாக இருக்குது.